தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேட்டியா. பொதுவா உடல் எடை குறைக்கணுங்கிறது எல்லாருடைய ஒரு கனவு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து அதுக்காக கஷ்டப்படுவாங்க. சிலர் பாத்தீங்கன்னா டயட்டை ஃபாலோ பண்ணுவாங்க, சிலர் பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட்டை ஃபாலோ பண்ணுவாங்க, சிலர் பாத்தீங்கன்னா ரெண்டையுமே ஃபாலோ பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட் எடுப்பாங்க. இதுல சிலர் பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணாம உடல் எடை குறைக்கணும், ஒரு நல்ல ட்ரெஸ் போடணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டயட்டு ஒர்க் அவுட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு சில மிஸ்டேக்கை செய்கிறதுனால அவங்களுடைய உடல் எடை வந்து குறையாமலே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் இவங்க எல்லாருக்குமே ஆன ஒரு சில டிப்ஸை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா நீர் சிகிச்சை. நீங்கள் உடல் எடை குறைக்கிறதுக்கு என்ன திட்டம் தீட்டினாலும், அதாவது டயட் இருக்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணாலும் சரி, இல்லை ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணாலும் சரி, இல்லை எதுவுமே பண்ணாமல் உடல் எடை குறைக்கணும்னு சொல்லி நீங்கள் நினச்சாலும் சரி, அதுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நீர் தான் முக்கியமான ஒரு காரணம். தண்ணீர் நுகர்வு உடலில் இருந்து சிறுநீர் வடிவில் உள்ள நச்சுக்களை சுத்தப்படுத்த உதவியாக இருக்கு. ஒவ்வொரு நாளும் சுமார் 3-5 லிட்டர் வரை நீங்க தண்ணி குடிக்கணும், அதாவது உங்களுடைய உடல் எடை பொறுத்து. ஸோ அது தெரியாதவங்க அதை பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், அதனுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாத்துக்கோங்க. இரண்டாவது பாத்தீங்கன்னா காபி அப்படி இல்லைன்னா டீக்கு பதிலாக கிரீன் டீ குடிக்கிறது. தினமும் காலையில் வெறும் வயிற்றுல 1 கப்பு கிரீன் டீ நீங்க வந்து குடிக்கிறதுனால உங்க உடல்ல உள்ள நச்சுக்களை ஈஸியா வெளியேற்றலாம். இது மலச்சிக்கல் பிரச்சனையை குறைக்கவும் ரொம்ப உதவியா இருக்கும். இது மிக குறைந்த கலோரிகளை கொண்டது. அது மட்டும் இல்லாம அதனுடன் உங்கள் நாளை தொடங்குவது உங்கள் வாழ்நாள் முழுவதையும் உணர வைக்கும். குறிப்பா இது எக்கச்சக்கமான நன்மைகளை செய்யும். முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மூன்றாவதா பாத்தீங்கன்னா சிஹெச்ஓ, அதாவது கார்போஹைட்ரேட் உணவுகளை சாப்பிட்றத வந்து குறைக்கணும். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த அரிசி, சர்க்கரை, சர்க்கரை சார்ந்த பொருட்கள், உருளைக்கிழங்கு, வேர் காய்கறிகள் போன்ற எளிய கார்போஹைட்ரேட் உணவுகளை நீங்க வந்து நிறுத்தணும். இது கலோரி உட்கொள்ளுதலை வந்து குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அதாவது எக்ஸாம்பிள், நீங்க வந்து ரைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை கொஞ்சமா எடுத்துக்கிட்டு காய்கறிகளை அதிகப்படுத்தணும். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இட்லி, தோசை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அரிசியில செய்யப்பட்டதுதான். ஸோ அதை நினைவில் வச்சுக்கோங்க. நான்காவதா பாத்தீங்கன்னா புரத உட்கொள்ளலை வந்து அதிகரிக்கணும். புரோட்டீன் ஒரு தசையை உருவாக்குறது. இது உங்க உடல்ல உள்ள கொழுப்பை திறம்பட குறைக்கும். இது தளர்வான கொழுப்பை தசையாக மாற்றும். புரதம் எடுக்கிறத அதிகரிச்சுக்கோங்க. கார்போஹைட்ரேட்டை மாற்றிட்டு அதுக்கு பதிலாக நீங்க வந்து புரத உணவுகளை எடுத்துக்கோங்க. அஞ்சாவதா பாத்தீங்கன்னா நார் சத்துக்கள் உட்கொள்வதை அதிகரிக்கணும். கரையக்கூடிய நார் சத்து கொண்ட உணவுகளை நீங்க எடுத்துக்கிறது உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு வழி. கரையக்கூடிய நார் சத்து முக்கியமா உங்க உடல்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை குறைச்சு உங்களுடைய உடல் எடைய குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கும். ஓட்ஸ், ஆப்பிள், ஆரஞ்சு, பேரிக்காய், ஓட்ஸ் தவிடு, பருப்புகள், ஆளி விதைகள், பீன்ஸ், உலர் பட்டாணி, வெள்ளரி, கேரட், இது போன்றதை உங்க உணவுல சேர்த்துக்கோங்க. ஆறாவது டிப்ஸ் ரொம்ப முக்கியம், குப்பை உணவுகளை தவிர்க்கணும். அது என்ன குப்பை உணவுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும். பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் துரித உணவுகள் சுவையாக இருக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அதை நீங்க என்னைக்காவது ஒரு நாள் எடுத்துக்கலாம், ஆனா அதுவே நீங்க வந்து சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க உடல்ல எக்கச்சக்கமான பிரச்சனைகளை உருவாக்கும். அது மட்டும் இல்லாம உடல் எடையை அதிகரிச்சுட்டே தான் போகும். ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இதுல எந்த ஒரு ஊட்டச்சத்துமே இல்லை, கொழுப்பு மற்றும் உடல் எடை மட்டும்தான் இருக்கு. இனி இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவு எடுக்கணுமா எடுக்க வேண்டாமாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஏழாவதா பாத்தீங்கன்னா குறைந்த கலோரி உணவுகளை சாப்பிட்றது. இந்த உடல் எடை குறைக்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு தந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா குறைந்த கலோரி உணவுகளை சாப்பிட்றதுதான். கொழுப்பு நிறைந்த வறுத்த அல்லது இனிப்பு உணவுகளை நீங்க அப்படியே தவிர்த்துருங்க. தர்பூசணி, வெள்ளரிக்காய், பப்பாளி, இது போன்ற அதிக நீர் சத்துள்ள உணவை எடுத்துக்கோங்க. அதாவது இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா குறைந்த கலோரி தான் இருக்கு, இதை நீங்க அதிகமா சாப்பிடலாம். பழச்சாறுகள் விரைவாக ஜீரணமாகிவிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு பசிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதனால நீங்க பல வகைகள் சாப்பிடும்போது அதை நீங்க சலாட் செய்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஜூஸ் செய்து சாப்பிட்டீங்கன்னா ஈஸியா அடுத்ததா உடனே பசிக்கும். எட்டாவதா பாத்தீங்கன்னா சிகப்பு இறைச்சிகளை வந்து தவிர்க்கலாம். இந்த சிகப்பு இறைச்சி பாத்தீங்கன்னா உடல் எடை அதிகரிக்கிறது மட்டும் இல்ல, இன்னும் பல பிரச்சனைகளை உடல்ல வந்து கொண்டு வந்துடும். அதனால இந்த சிகப்பு இறைச்சிகளை மேக்சிமம் தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லது. ஒன்பதாவதா பாத்தீங்கன்னா 3 வெள்ளை பொருட்களை வந்து நீங்க தவிர்க்கணும். அதாவது அரிசி, சர்க்கரை, உப்பு, இந்த 3மே பாத்தீங்கன்னா நீங்க உணவுல எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம நீக்கிட்டு எந்த உணவுமே வந்து செய்ய முடியாது. பட் இதை நீங்க வந்து உங்களால எவ்வளவு குறைக்க முடியுமோ அந்த அளவு நீங்க வந்து குறைச்சுக்கோங்க. 10வதா உணவு இயக்கங்கள்ல இருந்து விடுபடணும். இந்த பருமனா இருக்கக்கூடிய மக்களிடத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எப்பவும் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், அதாவது பசிச்சுக்கிட்டே இருக்கும். இது ஒரு பிரச்சனையாகவே இருந்துட்டு இருக்கும்.
ஸோ உங்களுக்கு பசிக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து சிற்றுண்டிகளை எடுக்காமல் நீங்கள் அதுக்கு பதிலாக தண்ணி குடிங்க. எவ்வளவு தண்ணி குடிக்க முடியுமோ அந்த அளவு தண்ணி குடித்து பழகிட்டு வாங்க. இல்லை ஏதாவது ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், ஆனால் சிற்றுண்டிகள் சாப்பிட்றத வந்து அப்படியே அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை உடனடியாக மாற்ற முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வாங்க. எப்போல்லாம் பசிக்குதோ அப்போல்லாம் தண்ணி குடிச்சு பாருங்கள். ஸோ இது கண்டிப்பாக உங்களால் முடியும், முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. 11வதா பார்த்தீங்கன்னா, உணவை எக்காரணம் கொண்டும் தவிர்க்கக்கூடாது. அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உடல் எடை குறைக்க போறேன்னு சொல்லிட்டு பட்னி இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளையை கட் பண்ணிட்டு இரண்டு வேளை சாப்பிட்றது, இல்லை இரண்டு வேளையை கட் பண்ணிட்டு ஒரு வேளை சாப்பிட்றது, இதனால உடல்ல பல பிரச்சனைகள் வரும், அதாவது நோய்கள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்க ஒரு வேளை சாப்பாடை கட் பண்றீங்கன்னா அடுத்த வேளை சாப்பிடும்போது இரண்டு மடங்காக கண்டிப்பாக சாப்பிடுவீங்க, அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ அதனால சாப்பாடை தவிர்க்காம கொஞ்சமாக சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் சாப்பிடக்கூடிய பாத்திரங்களை வந்து சின்னதாக மாற்றி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த சாப்பிட்ற பாத்திரங்களை சின்னதாக வச்சிருக்கக்கூடிய ட்ரிக்கு யார் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்பனீஸ் சைனீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கை தான் ஃபாலோ பண்ணுறது. அதாவது அவங்க சாப்பிட்ற பாத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க சாப்பிட்ற அளவும் பார்த்தீங்கன்னா கம்மியாகும். 12வதா பார்த்தீங்கன்னா, கலோரிகள் விஷஸ் கலோரிகள். உடல் எடையை வந்து ஆரோக்கியமாக குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்துடன் நீங்கள் இருக்கிறதுக்கு ஒரு சமப்பாடு, அதாவது ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரியான உணவு பிளஸ் உடற்பயிற்சி இஸ் ஈக்குவல் டு ஃபிட். ஸோ உடற்பயிற்சி செய்கிறதுக்காக எனக்கு வந்து உடற்பயிற்சி கூடங்களுக்கு போகிறதுக்கெல்லாம் டைம் இல்லை, ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலப்போக்கில் அவங்களுடைய வேலையிலே வந்து அவங்க கான்சன்ட்ரேட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நடைப்பயிற்சி செய்யலாம், ஸ்கிப்பிங் செய்யலாம், இல்லை இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஜாக்கிங் போகலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குமோ அப்போல்லாம் இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். காலமையும் சரி ஈவினிங்கும் சரி, நீங்கள் வந்து ஆஃபீஸ் எல்லாம் போகும்போது பைக் எடுத்துகிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறது, பஸ்ஸில் போயிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து ஆஃபீஸுக்கு போகிறது, அப்புறம் பஸ்ஸில் ஏறி வந்து நீங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து வர்றது, இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு நடைப்பயிற்சி தான். இப்படி இருந்தாலே உங்களுடைய உடல் எடை பார்த்தீங்கன்னா ஈஸியாக குறைஞ்சிடும், ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். ஸோ 10-15 நிமிடம் நீங்கள் சிட்டப்ஸ் அப்படி இல்லைன்னா ஸ்கிப்பிங் செய்தால் கூட போதுமானது. ஸோ ஜாக்கிங் போகணுமா, வாக்கிங் போகணுமா, இல்லை ஒர்க் அவுட் பண்ணணுமா, ஸ்கிப்பிங் பண்ணணுமா என்கிற முடிவும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் சரியான உணவும் உடற்பயிற்சியும் இருந்தால் ஃபிட்டாக இருக்கலாம் எப்பவுமே. 13வது டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போதே செய்யுங்கள். நம்ம சொன்ன எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு சரி நாளைக்கிலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம், இல்லை வந்து 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம், இல்லை 2ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லி நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது தவறு. இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கலாம், உங்களுடைய உடல் எடையும் வந்து ஈஸியாக குறைக்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்த்த இந்த 13 டிப்ஸும் பார்த்தீங்கன்னா உடல் எடை குறைக்கணும்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கை வேணுங்கிறவங்களுக்கும் இந்த ஒரு 13 டிப்ஸும் கண்டிப்பாக உதவியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு முயற்சிக்காக நீங்கள் எந்த காசும் செலவு பண்ண வேண்டிய தேவையில்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேடிஆர்.